स्पाइडरमैन, सुपरमैन, अजू நம்ம வந்து இப்போ செங்கல்பட்டில் இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேட்ஸை பற்றி தான் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கேட் வந்து என்ன ப்ரீட் பார்த்தீங்கன்னா, பர்ஷியன் கேட்ஸ் தான். அது எப்படி ஃபீட் பண்ணுறாங்க, எப்படி அதை க்ரூம் பண்ணுறாங்க, எப்படி அதை கேர் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எதனா அதை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அண்ணன் பேர் வந்து ஜோ. இவர் தான் நிறைய பீட்ஸ்லாம் வளர்க்குறாரு. அப்புறம் நான் எப்படி போயிட்டுருக்கு? ஓகே, அண்ணனுக்கு தான் கேட்ஸ் வந்து இப்போ போட்டிருக்கு, குட்டி போட்டிருக்கு. வேறு எதாவது வளர்க்குறீங்களாண்ணா? நாட் ஒன்லி கேட்ஸ், டாக்ஸு, ஈவன் ஹார்ஸ் கூட வச்சுருக்கோம் நாங்கள். அதில் க்ரூமிங் பற்றியும் அதுக்குனா ஃபுட்டு போடுறோம், அது எல்லாமே பண்ணுவோம். பட் கேட்ஸ் எப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே, பர்ஷியன் கேட்டை பொறுத்த வரைக்கும் இது அது வந்து ஒரு ஹைப்ரிட் கேட், அது ஆக்சுவலி இம்போர்ட்டட் பண்ணது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பஞ்ச், செமி பஞ்சு ஃபேஸ். ஸோ இப்போ பர்ஷியன் கேட்லேயே மூணு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பஞ்சுடு, ஒன்று செமி பஞ்சுடு, ஒன்று டால் ஃபேஸ். ஓகே ஓகே, டால் ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கொஞ்சம் லீஸ்ட் அமௌண்ட்லேருந்து வரும். பட் பஞ்சு அண்ட் செமி பஞ்சுடு வந்து ரொம்ப ஹை காஸ்ட்ல வரும், நியர்லி 20,000-25,000 கூட வருது. ஸோ நம்மக்கிட்ட வந்து செமி பஞ்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். தம்பியுடைய அண்ணன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிச்சன்ஸை பார்க்கலாமா? ஓகே, கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். ஓகேண்ணா? ஓகே, ரைட். ஓகேண்ணா, உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே க்யூட்டாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு எது எல்லாமே உங்களுக்கு ஈக்குவல் தான், இல்லை தனியாக பாஷாதி தான் பார்க்க முடியல? இல்லை, கண்டிப்பாக எல்லாமே ஈக்குவல் தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இது 20 டேஸ் ஆகுது. இது ஓகே, நாங்கள் வெட்டினரியனுக்கு கால் பண்ணி அவங்கள வர சொல்ல போதும். அவங்க வந்து செக் பண்ணி எல்லாமே ஆக்டிவாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பேபிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும்னு கேட்ட போதும், மதர்ஸ் ஃபீடிங்கே வந்து ஒரு 30 டேஸ் கொடுங்கன்னாங்க. ஸோ இது 25 டேஸ் ஆகுது. ஓகே, ஸோ மதருக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸான டானிக்ஸும், அதுக்கப்புறமா அதுக்கு என்ன ஃபுட்னா விஸ்கஸ், விஸ்கஸ்னு ஒரு கேட் ஃபுட் இருக்குது, ட்ரை ஃபுட். ஏன்னா கேட்ஸ் எப்பவுமே ட்ரை ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த விஸ்கஸ் ஃபுட்டை வந்து நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நியாவுன்னு ஒரு ஃபுட்டு இருக்குது, அது வாங்கி கொடுக்குறோம். ஸோ அது ரெண்டும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கேட்ஸுக்கு, எஸ்பெஷலி பர்ஷியன் கேட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து 2 கேட்ஸ் வந்து புக் ஆகிடுச்சு, மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று புக் ஆகிருக்குது. டு பி ஃப்ரேங்க் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 மேல் இருக்குது, 2 ஃபீமேல் இருக்குது. ஸோ கேட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஜூமில் 3 மேல் அண்ட் 2 ஃபீமேல் இருக்குது இன்னும். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். அவருக்கு என் நம்பர் கால் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி என்னென்னு உங்களுக்கு விருப்பம் தான் கேட்டுக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா கேட்ஸ் பற்றி உங்களுக்கு? ஓகேண்ணா, உங்களுக்கு நல்லா கேட்ஸ் பிடிக்குமா இல்லை டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு டாக்ஸ் தான் பிடிக்கும் எப்பவுமே. எனக்கும் டாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் கேட் பிடிக்காதுன்னு இல்லை, கேட்ஸ் பிடிக்கும். பட் கேட்டை விட டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேட் வந்து சின்ன வயசில் ரொம்ப அடாரபுளாக இருக்கும் இன்னொன்று, பட் டாக்ஸ் வந்து லாயலாக இருக்கும். கேட்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன தான் ஹைப்ரிட் பர்ஷியன் கேட்டும் சரி, ஸ்பிங்க்ஸ் கேட்டும் சரி, எது வாங்கினீங்கனாலும் ஸ்பிங்க்ஸ் கேட் அதுதான் இருக்கிறதே காஸ்ட்லியஸ்ட் கேட் வரும். ஓகே, அது எப்படின்னா பர்ஷியன் கேட் எப்படி புசு புசுன்னு இருக்கோ, அது உடம்புல ஒரு முடியும் இருக்காது. நல்லா இந்த நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா ஹிட் வெர்சஸ் கேட்னு ஒரு சீரியல் வரும் ஜெட்எக்ஸில் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஏலியன் கேட் வரும், அதுதான் ஸ்பிங்க்ஸ் கேட். ஓகே, ஸோ அதுதான் இருக்கிறதுல காஸ்ட்லியஸ்ட் கேட். அது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது செமி பஞ்சுடு. இது செமி பஞ்சுடு நல்ல புஷி கோட்டட் தான் இது. ஸோ கேட் க்ரூமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா இதோட முடி வந்து மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், மர்ஜ் ஆகி ஸ்கின்ல ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லியும் ஒன்ஸ் ஆச்சு இது கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி சாப்பிட்றது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வேக்சினேஷனை பொறுத்த வரைக்கும் வெட்டேரியன் பார்த்து பர் டேக்கு எவ்வளோ செலவாகுது? பர் டேக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெவியாக சாப்பிட்ற கேட்ஸும் இருக்குது, கம்மியாக சாப்பிட்ற கேட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம அந்த ட்ரை ஃபுட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது பேக்கேஜ் 1 கிலோ வந்து
1 kilo cat food வந்து 350 to 400 வருது ஓகே ஓகே சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இது மெயின்டனன்ஸ் அவ்வளவு இருக்காது வேற ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் டாக் எப்படி வளக்குறீங்களோ அந்த மாதிரி தான் ஆனா டாக் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து க்ரூம் பண்றது அவ்வளவு அவசியம் கிடையாது ஆனா கேட்ட பொறுத்த வரைக்கும் க்ரூம் பண்ணியே ஆகும் இல்லனா அந்த முடி எல்லாம் கொஞ்சம் சிக்க ஆயிடும் அதேதான் அதேதான் சுருக்கமா சொல்லணும்னா இந்த சாமியார் கொண்ட பாருங்க அந்த மாதிரி ஆயிடும் சரிங்க சரிங்க சோ நாங்க வந்து கேட்ஸ் மட்டும் இல்ல எல்லா பெட்ஸும் பண்றோம் சோ எக்ஸோடிக் பெட்ஸ் ஏதாவது வாங்கலாம்னு இருக்கோம் லைக் இக்வானா பால் பைதான் ஓகே இந்த மாதிரி வாங்கி நம்ம வைக்கலாம்னு பார்க்கறோம் தேங்க்ஸ் நா தேங்க்ஸ் ஃபார் தி மெசேஜ் ஆன் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே फ्रेंड्स உங்களுக்கு ஏதனா இன்ஃபர்மேஷன் மேல வேணும்னாக்கா நம்பரை कांटेक्ट பண்ணி நீங்க அத பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் என்னையும் कांटेक्ट பண்ணீங்கன்னா நானும் உங்களுக்கு நிறைய कांटेक्ट தரேன் ஓகேவா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்